ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஜெனரேஷன் கேப் இருக்குது. அந்த ஜெனரேஷன் கேப்பில் நம்ம தடிக்க உள்ளே விழுந்து செத்துறக்கூடாது. ஜெனரேஷன் கேப் புரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு அவளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நான் வந்து வாழ்க்கையின் விபத்துகளையும் பிரச்சனைகளையும் நீ எப்படி எதிர்கொள்ளணும்னு முதல்ல அதில் கற்றுத்தரணும். அதுதான் மெச்சூரிட்டி. ஒரு மெச்சூரிட்டின்ற வார்த்தை வந்து மத்துன்ற ஒரு வார்த்தையிலேருந்து வருது, சன்ஸ்கிரிட் வார்த்தை. அதாவது ஒரு பழுத்த பழம் கீழே விழுந்தால் அந்த பழுத்த பழத்துக்குள்ளே நிறைய கல்கள் உள்ளே போயிடும், காயம் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு காய விழுந்துச்சுன்னா ஒரு ஒன்றுமே இது வராது. ஸோ அவளை பழுத்த பழமாக நான் அவளை வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கிறணும். ஆக்சுவலி ஒரு சுதந்திரம் கற்றுணும். நான் காதலை பற்றி அவள்கிட்ட இந்த 16 வயசுலேயே 18 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிடணும். நீ எந்த வயசில் காதலிக்கலாம், எப்படியாப்பட்ட ஆளை காதலிக்கலாம், எப்படியாப்பட்ட ஆளானே நீ காதலிக்கலாம், எந்த ஜாதியில் இருக்கனே காதலிக்கலாம், எவ்வளோ வயசானவனையும் நீ காதலிக்கலாம். ஆனால் அந்த காதல் உனக்கு வாழ்க்கையில் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அந்த மனிதனோட நீ கல்யாணம் செய்து பயணப்படுறதுக்கு அந்த வாழ்க்கை ஓவமா நீயே கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லணும். அப்படி அவள் தப்பாக வந்து அதோ பண்ணிட்டு வந்தால் கூட நான் வந்து அவளை வந்து அவளை அடித்து அவளை ஹானர் கொலை பண்ணி அவளை இது பண்ணுறதுக்கு இல்லாமல் அவளை வந்து மடியில் வச்சுக்கிட்டு, அப்படியா நீ ரொம்ப நேசிக்கிறியா, அப்படியா நீ அவ்வளோ நேசிக்கிறியா, சரி ரைட் ஓகே, நான் உனக்கு என்ன பண்ணலாம், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹெல்ப் பண்ண பார்க்கணும். அவள் அந்த 2-3 வருஷத்தில் அவள் தப்பான முடிவுனால் ஏதோ தப்பாயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது அந்த மாதிரில நான் தோளில் தூக்கி வச்சுக்கணும். இதை நான் வாழ்க்கையில் இந்த ஸ்கிரிப்டை நான் எப்பயுமே எழுதி வச்சுருக்கணும். இந்த ஸ்கிரிப்ட் சினிமா எடுக்க முடியாது, இந்த ஸ்கிரிப்ட் என் வாழ்க்கைக்கான ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் என் மகளுக்கான ஸ்கிரிப்ட், இந்த கதையில் எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றத நான் ரெடியாக அவளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நானும் ரெடியாக இருக்கணும். இது நான் எனக்கு இது இந்த விபத்தும் நடக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தேன்னா என்னோடய முட்டாள் யாரும் இல்லை. அந்த விபத்து நடக்கும்போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுவேன். ஒரு கோலம் மாதிரி உட்காந்து அழுவேன், இல்லை முரணம் மாதிரி உட்காந்து நான் வந்து ரொம்ப மோசமான, அதாவது வந்து நான் வந்து வன்மம் செய்வேன் அவன் மேலே. இது ரெண்டையும் தவிர்த்துடலாம். நான் வாழ்க்கையை நான் பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 10 கோடி ரூபா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து என் மகளுக்கு எப்போ வேணால் பிரச்சனைகள் நடக்கலாம், சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில். சந்தோஷம் வந்து 100 வருஷம் வாழ்ந்தேன்னா ஒரு 4 விஷயத்தில் சந்தோஷப்பட முடியும். ஆனால் 4000 விஷயங்கள் சோகங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் முன்னாலே நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வச்சுக்கணும். ஸ்க்ரீன் ப்ளேனால் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் எது நடந்தால் என் மகள் அழுவா, என்ன அவளுக்கு என்ன பிரச்சனை ஆகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும்.